हाय स्टूडेंट्स, நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாம் 23 பேப்பருக்கான சயின்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க வானியல் அலகு அப்படின்றதோட லெந்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் 1.496 அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அதே மாதிரி ஒளி ஆண்டு அப்படின்றது வந்து 9.4607 into 10 to the power 12 தான் ஒளி ஆண்டு குறிக்குது. விண்ணியல் ஆரம் அப்படின்றது கரெக்ட் தான், 3.09. ஒரு மைல் அப்படிங்கிறது வந்து 1.6 கிலோமீட்டர்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மின்னோட்டத்தோட முக்கிய விளைவுகள் வந்து எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு அப்படின்றதுல இது மூணுமே மின்னோட்டத்தோட விளைவில் வரும். ஸோ மேற்கூறி அனைத்தும் அப்படின்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதன்மை மின்கலன்னு சொல்ல போகிற பிரைமரி செல்லுக்கு இதில் வந்து எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. முதன்மை மின்கலனில் நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளா வினையாகும் அப்படின்றது கரெக்டு தான். இவை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முதன்மை மின்கலத்தில் வந்து திருப்பி நம்மளால் அது மின்னேற்றம் செய்ய இயலாது, இயலும்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு தவறான கூற்று. பொம்மைகள், கைமின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க முதன்மை மின்கலம் பயன்படுகிறதுன்றது ட்ரூ தான். உயர் மின்கலம் ஒரு எக்ஸாம்பிள் தான் முதன்மை மின்கலத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். ஸ்கூல் என பள்ளி பேருந்தில் எழுதப்பட்டது ஆடியில் ரிவர்ஸில் தெரிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடவள மாற்றம் அப்படின்றது தான் சரியான பதில். எதிரொலிக்கும் பரப்பானது தன் மீது விழும் ஒளிக்கற்றை அனைத்தையும் குவிய பிள்ளையில் குவிக்கும் ஆடியின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரவளைய ஆடி அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். எதிரொலிப்பு விதியின்படி செயல்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிரொலிப்பு விதிக்கு பெரிஸ்கோப் தான் எக்ஸாம்பிள், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 68 டிகிரி ஃபாரங்கீட் வெப்பநிலைக்கு சமமான செல்சியஸ் மதிப்பை கண்டறியவும். செல்சியஸ்க்கும் ஃபாரங்கீட்டானுக்கும் உண்டான ரிலேஷன் இதுதான். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5/9 ஆஃப் F-32ன்றது தான் உங்களோட ஃபார்முலா. இதில் இந்த ஃபாரங்கீட்க்கு பதிலாக அவங்க கொடுத்த 68-ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5/9 68-32 எடுத்துட்டோன்னா 5/9 × 36 கிடைக்குது. ஸோ 9 1s are 9 4s are கேன்சல் பண்ணிக்கலாம். 5 4s are 20. அப்போ 20 டிகிரி செல்சியஸ் தான் 68க்கு ஈக்குவலண்ட் ஆனது. அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பெருவெடிப்பு நிகழ்ந்த போது, பிக் பேங் நடந்த போது உருவான வெப்பத்தோட அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10^32 K அப்படின்றது தான் சரியான பதில், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. வளவளப்பான பரப்பில் ஒளிக்கற்றைகள் உருவாக்கும் எதிரொலிப்பு தன்மையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் கண்ணாடி எதிரொலிப்பு அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 273 கெல்வின், 295 கெல்வின் ஆகிய வெப்பநிலைகளின் ஒளியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 331 மீட்டர் பர் செகண்ட், 344 மீட்டர் பர் செகண்ட் தான் கரெக்டாக இருக்குது. கால்குலேட் வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரின் கைப்பிடிகள் தயாரிப்பதில் பேக்லைட் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு கடத்தாத பொருள் அப்படின்றதுனால, ஏன்னா அப்போ தான் சூடு வந்து கடத்தப்படாத தான் இது கரெக்ட் ஆப்ஷன். தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புரோட்டான் கோல்ஸ்ட்ன்றது கரெக்டு தான். எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன் ட்ரூ. நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் அர்னுஜோன் ட்ரூ தான். எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி வந்து போர்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறான இணை, அதுதான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர். இல்லை, சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஒரு மியர் அட்டெம்ப்ட்டு, சரியான ஆப்ஷன் இல்லாததுனால எந்த ஆப்ஷன் மார்க் பண்ணியிருந்தாலும் ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருந்தாங்க. 124 பியூட்டீன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் தீப்பற்றினால் அவற்றை அணைக்க பயன்படுத்தப்படும் தீயணைப்பான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலர்தூள் அப்படின்றது தான் சரியான பதில். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பால் தயிராதல் ஒரு மீளாவினையாகும், இது ட்ரூ தான். பால் தயிரானதுக்கப்புறம் தயிரை பாலாக்கவே முடியாது. ஸோ இது ட்ரூ. தயிரை கடைதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்றதும் கரெக்டு தான். நீர் உறைதல் என்பது வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தவறான கூற்று, இதுதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இரும்பு துருப்பிடித்தல் வந்து ஒரு வேதியியல் வினைக்கு எடுத்துக்காட்டுன்றது ட்ரூ தான், ஆனால் நீர் உறைதலை நம்ம சொல்ல முடியாது, அதனால தேர்ட் ஆப்ஷன். இதுவரை கண்டறியப்பட்ட 118 தனிமங்களில் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 அப்படின்றது தான் சரியான பதில். திரவ உலோகத்துக்கு எடுத்துக்காட்ட பாதரசம்னா திரவ அலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோமின் அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், Hg2+SN2+ அயனிகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெர்குரிக் ஸ்டேனஸ் அப்படின்றது தான் கரெக்டு.
படம் குறிப்பிடும் தனிமம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தனிமத்தோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட்டர் ஷெல்லில் எட்டும் உள்ளே வந்து ரெண்டும் இருக்குது. ஸோ என்இ அப்படின்றது தான் கரெக்டு. ஹைபர் வினையில் வினைக்காக செயல்படுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படுத்தப்படும் வாயுக்கள் யாவை அப்படின்றதுக்கு குளோரின் மற்றும் ஓசோன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். எறும்பு கடிக்கும்போது வலி மற்றும் எரிச்சல் உணர்வுகளை டேஷ் கொண்டு சரி செய்யலாம் அப்படின்ற கேள்விக்கு CaOH2 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. சேமிப்பு வேர், உறிஞ்சு வேர், பச்சை கரும்பு இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேமிப்பு வேருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட், உறிஞ்சு வேருக்கு எக்ஸாம்பிள் கஸ்கோட்டா, பச்சை கம்பிக்கு சேப்பக்கிழங்கு, தரைக்கு சாரி பச்சை கம்பி வந்து பட்டாணி இதெல்லாம் வரும், தரைக்கீழ் தண்டு தான் வந்து சேப்பக்கிழங்கு. ஏன்னா சேப்பக்கிழங்கு வந்து தரைக்கு கீழே தான் நமக்கு கிடைக்குது, அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் இது கரெக்டாக இருக்குது. நிமிட்டோஃபோர்கள் காணப்படுவது எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவினேசியா மட்டும் அப்படின்றது தான் சரியான பதில். உங்கள் ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின்பு ஏற்படும் மாற்றங்களில் எது அல்லது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லிகள் கீழே உதிர்கிறது அப்படின்றது கரெக்டு தான். சூர்பை கனியாக மாறுகிறதுன்றதும் கரெக்டு தான். சூழ்கள் விதைகளாக மாறுன்றதும் கரெக்டு. மகரந்தத்தால் வட்டம் உதிர்கிறது அப்படின்றதும் கரெக்டு தான். மேற்கூறிய அனைத்தும் தான் நம்ம செலக்ட் பண்ணோம், இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள் யாவை அப்படின்ற கேள்விக்கு பாசிகள், பூஞ்சைகள், மாஸ்கள், பெரணிகள் இதுதான் ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அது மட்டும் தான் மேம்பாடு அடைஞ்சிருக்கேன். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மட்டும் தான் கரெக்டு, ஃபோர்த் ஆப்ஷன். அகார் அகார் டேஷ் சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெலிடியம் மற்றும் கிரேஸ்லேரியா அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உறிஞ்சு உறுப்புகள் ஒட்டுண்ணி தாவரங்களில் காணப்படும்ன்றது வந்து கரெக்டு தான். பாலி பெட்டலை பல தனித்த அள்ளிதழ்களை கொண்டதுன்றதும் கரெக்டு தான். தற்சார்பு உயிர்கள் தானே தமது உணவை தயாரிக்கும் அப்படின்றதும் கரெக்டு. கேமோ பெட்டலை வந்து இணைந்த அள்ளி இதழ்களை கொண்டது தான் வந்து கேமோன்றதும் கரெக்டு தான். அப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது மேற்கூறிய அனைத்தும். பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு செல் உயிருக்கு எக்ஸாம்பிள் யூக்ளினா கரெக்டு தான். கணுக்காளிகள் நத்தையில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாத இணை, இது வந்து ராங்கு. மற்ற ரெண்டும் கரெக்டாக இருக்குது. பூஞ்சைகள் டேஷ் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்ற கேள்விக்கு மொட்டு விடுதல் அப்படின்றது தான் சரியான பதில். பேயோஃபைசிஸ் காணப்படும் நிறமியின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபியூகோஸ் ஆந்தென் அப்படின்றது தான் சரியானது, ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. காற்றுல சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு உருவாக்கும் ஏடிபி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்ற கேள்விக்கு 36 அப்படின்றது தான் சரியான பதில். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும் அப்படின்ற கேள்விக்கு ஹார்மோன்கள் எனப்படும் அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், இருமுனை கச்சை கசைலை இந்த பொறுத்துக்க பாருங்கள் இருமுனை கச்சை கசைலைக்கு வந்து எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரலம் ரூபம்ன்றது. அதேமாதிரி செகண்டு பாருங்கள், கசையிலை அச்சவை அப்படின்றதுக்கு வந்து கோரினி பாக்டீரியம் ட்ரிப்தியான்றது தான் உங்களோட சரியான பதில். ஒரு முனை கச்சை கசையிலைக்கு வந்து எடுத்துக்காட்டு சூடோமோனஸ், சுற்று கசையிலைக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏகோலை அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன். இது வந்து உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் கரெக்டாக எழுதியிருக்காங்க. சரிவா,